போடுறது டிலே செட்டிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை அப்போ தான் இப்போ போடுறேன். அவ்வளோதான். வாய்ஸு கிட்டவா, வாய்ஸு நம்ம இதுக்கு வந்து டிலே, இதுக்கு டிலே செட்டிங் வேணும், எஃபெக்ட் செண்டு. இந்த வேரியேஷனு வந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் 66 வச்சுருக்கேன். அப்புறம் கிட்டு கிட்டு இங்கேயும் வேரியேஷன் போயிட்டு இந்த டிலே செட்டிங்ஸில் உள்ள இது பார்த்துங்க ஒழுங்க. அப்படிதா டிலே செட்டிங்ஸ் ஆனா எனக்கு அதில் உள்ள அந்த 127 வச்சுருக்கேன் பாயிண்ட்டு, அது அதோட வால்யூமு. ஆமாம் அதுதான், அது எந்த டோனுக்கு தேவையோ அந்த டோனில் ஏலியாவது பீலியாவது சீலியாவது அதில் அந்த அதில் நீங்கள் கூட்டி வச்சா மட்டும்தான் அதில் வரும். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு இது பார்ப்போம். பேக்வா இரு, அப்படி இரு, அப்படி இதில் இது ஒரு டிலே செட்டிங். அடுத்தது இந்த வர்ஷிப் புக்லாம் யூஸ் பண்ணுறது ரிவர்ப். இந்த ரிவர்ப் வருது பாருங்கள், 41 நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கிட்டுக்கு போயிட்டு வேரியேஷன், வேரியேஷன் 127 வால்யூமு எஸ்பிஎக்ஸ் ஹால். ஓகேங்களா? அவ்வளோதான், நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதில் உள்ள விஷயம். அப்புறம் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நமக்கு கெஞ்சிற பழக்கமே கிடையாது. அப்புறம் இன்னொன்று, கீபோர்ட் கிளாஸுன்ட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் எங்கள் ஏரியா தான் அண்ணன், அவங்க கீபோர்ட் கிளாஸ் சொல்லித்தராங்க. அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன், அதில் நீங்கள் போயிட்டு அவரோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திக்க. நம்மளோடதெல்லாம் பண்ணிடாதீங்க, நமக்கு அது பிடிக்காது, கெஞ்சிற பழக்கமே நமக்கு பிடிக்காது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.